தனியேவர் பொறு குணமுண்டு தனியேவர் பொறு குணமுண்டு அமிழ்தம் அவனது மொழியாகும் அன்பே அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும் கலைகள் யாவினும் வல்லவனாம் கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம் கலைகள் யாவினும் வல்லவனாம் கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம் நிலைகொள் பற்பல அடையாளம் நின்றன இன்னும் உடையோனாம் தமிழன் என்றொரு இனம் உண்டு மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்க்காக துயர்படுவான் மானம் பெரிதென உயிர் விடுவான் மற்றவர்க்காக துயர்படுவான் தானம் வாங்கிட கூசிடுவான் தானம் வாங்கிட கூசிடுவான் தருவது ஜாதிகள் தொழிலால் உண்டனினும் சமரசம் நாட்டினில் கண்டவனாம் சமரசம் நாட்டினில் கண்டவனாம் நீதியும் உரிமையும் அந்நியர்க்கும் நிறை குறையாமல் பண்ணினவர் தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவர்க்கு ஒரு குணம் உண்டு குணம் உண்டு குதிரைக்கு இப்படி வேத்து போட்டுதே இங்க ஒரு பகா போடக்கூடாதுமா குதிரைக்கா ஏமா சில வீட்டுங்களில் சொறி தானிக்கெல்லாம் பங்கா போடுறாங்க வாடா கண்ணு இந்த குதிரை சவாரிக்கு போனால என் உயிர் என்கிட்ட இருக்கிறது இல்ல ஏன் அத்தை நான் தான் தினம் போறேன்னு என்னமோ அம்மா புது குதிரை முரட்டுத்தனம் வேற அதெல்லாம் என்கிட்ட நடக்குமாத்தே உனக்கு என்னம்மா இளங்கண்ணு பயமறியாம பேசுற இந்நேரம் நீ வராம இருந்ததுக்கு உங்க அம்மா மாத்திரம் இருந்திருந்தா உன்னை தேடிக்கிட்டு அங்கெல்ல ஓடியாந்துருப்பா என்ன அத்தை அம்மா விட ஆயிரம் பங்கு என்ன பாத்துக்க நீங்க தான் இருக்கீங்களே சரிம்மா சீக்கிரம் குளிச்சுட்டு வா தடையா சீக்கிரம் வண்டியை கட்ட சொல்ல ஐயா ஊருக்கு போக போறாரு சரிங்க அப்பா ஊர் போறாரு அம்மாண்டா கண்ணு உனக்கு மாப்பிள்ள பாக்கத்தான் மாப்பிள்ளையா ஏமா அத்தை மாப்பிள்ள எனக்கு பிடிச்சிருந்தாதான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இதென்னடி கூத்தா இருக்கு என்னக்காது உன் மக சொல்றத கேட்டியா தம்பி என்ன மாப்பிள்ளையா அவளுக்கு பிடிச்சாதான் கட்டிக்குவாளாம் வாஸ்தவம் தானேக்காது அந்த காலம் போலயா இது இப்பதான் பொண்ண மாப்பிள்ள பாக்குறதும் மாப்பிள்ளைய பொண்ணு பாக்குறதும் சகஜமாயிட்டுதே அதுக்கு என்ன உங்களோட இஷ்ட பிரகாரம் செய்துட்டா போகுது நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என்னக்காது இந்நேரம் குமார வீரன் இருந்தா நீ மாப்பிளைய தேடி இப்படி அலைய வேண்டி இருக்குமா ரெண்டு பேருக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு அந்த அபர்த்தம் தான் எனக்கு இல்லாம போயிடுச்சு என்னக்கா அதையெல்லாம் நினைச்சு இப்ப என்ன பிரயோஜனம் நான் நல்ல காரியத்துக்காக புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ நல்லபடியா போயிட்டு வாப்பா சரிக்கா நான் போயிட்டு வரட்டுமா அம்மா பூங்கோத நான் போயிட்டு வரமா அத்தை அத்தான் வீட்டை விட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு ஏம்மா உனக்கு அத்தான ஞாபகம் இருக்கா இல்லாம என்ன அத்தை சின்ன வயசுல நாங்க எல்லாம் ஒண்ணா விளையாண்டத மறந்துட முடியுமா என்ன தேடிட்டு யாராவது வந்தாங்களாடா ஆமாங்க அஜமா யாரா நீங்க வீட்டுல இருக்கீங்களான்னு பார்த்துட்டு வர சொல்லி ஜானகி அம்மா ஆள் அனுப்பிச்சிருந்தாங்க என்னடா சொன்ன வீட்டுல இல்லன்னு சொல்லிட்டாங்க சீ முட்டா நான் ஊர்ல இல்லன்னு சொல்லக்கூடாது சொல்லத்தான் நினைச்சேன் நீங்க ஒரு நாள் பொய் சொல்லக்கூடாதுன்னு அடிச்சீங்களே அந்த ஞாபகம் வந்துச்சு சரி சரி ஜானகி வந்தா நான் ஊர்ல இல்லன்னு சொல்லிட்டு சரிங்க காத்தவராயன் வருவான் உடனே அனுப்பு ஜாக்கிரதை ஆயிடுங்க காத்தவராயன் தான் வர்றான் காரியம் வெற்றி
நீங்களா வாங்க வாங்க ஆமா ஐயா எங்க வேற இருக்காருங்க வேற யாரும் இல்லையே உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தியா அவங்க செஞ்ச அக்கிரமத்தை யாரேமா வேற யாரு அந்த முட்டாள் சொக்கேசன் என்ன மருமகனாக ஏத்துக்க மாட்டானா இந்த புத்தி கெட்ட பூங்கோதையும் அப்படித்தான் சொல்றாளா இவளுக்கு என்ன விட நல்ல மாப்பிள்ள கிடைக்கவா போறான் காத்தவராயா இந்த அவமானம் என்னால தாங்கவே முடியல எஜமா நீங்க ஊன்னு சொல்லுங்க ஆரியமாலா மதுரை வீரன் கதையை நடத்திடுறேன் அப்ப பொண்ணை தூக்கிட்டு வந்துடலாம்ங்கிற சபாஷ் காத்தவராயா நான் கூட அப்படித்தான் நினைச்சேன் எஜமா இந்த புராணத்துல கூட ருக்குமணி கல்யாணம் இப்படித்தான் நடந்ததான் வாஸ்தவம்தான் ஆனா அது ருக்மணி இஷ்டப்பட்டு செஞ்சுகிட்ட கல்யாணம் இங்கதான் பூங்காதுக்கு இந்த பேச்சே பிடிக்கலையே நம்ம வீட்டுக்கு வந்தா எல்லாம் சரியா போடுங்க ஆமாமா அப்படின்னா இன்னைக்கே இன்னைக்கு வேண்டாங்க நாளைக்கு கண்டிப்பா முடிச்சிடுறேன் சார் 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 இன்ஸ்பெக்டர் வர்றார் சார் நீங்க ஒரு கேஸுக்காக துப்பு கிடைக்கல கிடைச்சிருந்தா பழைய இன்ஸ்பெக்டர் ஏன் சார் இந்த ஸ்டேஷனை விட்டுட்டு போறாரு அது சரியா இந்த மலக்கள்ளன் காத்தவராய ரெண்டு பேர் மேலையும் ஏகப்பட்ட கேஸுங்க இருக்க அவங்கள பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா ஐயா தெரியும் சார் யார் அவங்க அவங்க கடவுள் அவதாரமுங்க என்னையா உளர்ற பின்ன என்ன சார் சில பேர் சொல்றாங்க அவங்க இருக்கிறாங்கன்னு சில பேர் சொல்றாங்க அவங்க இல்லைன்னு இன்னும் சில பேர் சொல்றாங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான் வேற வேறன்னு சொல்றாங்க ஒண்ணும் புரியல சார் ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு சச்சே என்னையா நீ என்னையே கன்ஃபியூஸ் பண்ணிடுவ போல இருக்கு இந்த பாரு இந்த பேச்செல்லாம் பேசி பிரயோஜனம் இல்ல இனிமே நீயே நேர்ல போய் இந்த கேஸ்களை எல்லாம் நீதான் கண்டுபிடிச்ச ஆகணும் எஸ் சார் சார் ஒரு வார்த்தை என்னையா அது சார் எனக்கு மூணு ஆண் குழந்தை ஆறு பெண் குழந்தை ரெண்டு சம்சாரம் ஒரு அம்மா ஒரு அப்பா நானு நான் ஒருத்தன் சம்பாரிச்சு இவ்வளவு பேரும் பிழைக்கணும் சார் நான் போயிட்டா இவங்க கதியெல்லாம் என்ன சார் ஆகிறது அதுக்கு என்னையா இப்போ வேற ஒண்ணும் இல்லை சார் இந்த மலக்கள்ளனை பிடிக்கிற விவகாரத்தை வீடு வாசல் இல்லாத பிரம்மச்சாரியா பார்த்து தள்ளி விட்டுறலாம் நம்ம ரெண்டு பேருக்கும் வேண்டாம் சார் இப்படி பயந்து சாகுற மனுஷன் எதுக்கையா போலீஸ்ல சேர்ந்த பிழைக்கிறதுக்கு தான் இன்னும் ஒரு மாசத்துல மலைக்கல்லனை பத்தி சரியான தகவல் நீ கொண்டு வரலன்னா டிஎஸ்பி கேள்வி உன்னை இந்த ஸ்டேஷன்ல இருந்து மாத்திரத்துக்கு ஏற்பாடு செஞ்சிருவேன் சார் நீங்க நல்லா இருக்கணும் அப்படியே செய்யுங்க நான் இந்த ஸ்டேஷனை விட்டு போனா போதும் சார் எங்க குடும்பம் உங்களை சாகுற வரையும் தான் மறக்காது சார் போத நிறுத்திய வேலையை பாரு